ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிங்கிள்ஸ் கொண்டாடலாம் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து கமிட்டட் கொண்டாடலாம், கிளைமேக்ஸ் எல்லாருமே கொண்டாடலாம். அப்படியே மெய் சிலுக்குது படம். ஆனால் சரியான ஒர்த்து ப்ரோ, சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு. நீ லவ் எப்படி இருக்கோ அப்படியே சொல்கிறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. செம்ம காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சீரியஸாக கொண்டு போகிறாங்க. இனி ட்ரெண்டுக்கு தேவையான விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது இவன் தான் ஹைலைட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கூல்லாம் பயங்கரம். 7-0 காலையில் வர மாதிரி அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். லவ் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், லவ் பண்ணாதவங்களுக்கு பிடிக்கும். பெருசாக இல்லை, நார்மல் லவ் ஸ்டோரி அவ்வளோதான். நல்லா இருக்கும், போயிடும், ஓடிடும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக போகுது, நல்லா தான் இருந்தது. நான் பார்க்கலாம். இன்னைய ட்ரெண்டுக்கு பசங்களுக்கு வந்து, பசங்க பொண்ணுங்க சரி, எல்லாருமே நிறைய விஷயம் மறைக்கிறது போகிறது இருக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத நல்ல விதமாக செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருக்கேன். ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சீரியஸாக கொண்டு போகிறாங்க. இன்னைய ட்ரெண்டுக்கு தேவையான விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபைனல் டச் கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போனாங்க, பட் ஆனால் நல்ல ஒரு மாரல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா எடுத்துருக்காரு. இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற லவ் அந்த ஏற்ற மாதிரி ஃபுல்லாக படம் ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ. வாழம் படம் செம்ம ஹிட் ஆகிடும் கண்டிப்பாக, பிளாக் பஸ்டர். இந்த ஃபிலிம் வேறு லெவலில் போய் ரீச் ஆகும், நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். இப்போ நடக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க, லவ் எல்லாம் நம்பணும், அதான் கான்செப்ட் படம் ஃபுல்லாக. வேறு இல்லை, ஃபைனல் நீங்கள் பார்க்கணும் ப்ரோ, மஸ்ட்டு. நீ பார்த்தா உங்களுக்கே புரியும், படம் நல்லா இருந்துச்சு. அது இவன் தான் ஹைலைட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கூல்லாம் பயங்கரம். 7-0 காலையில் வர மாதிரி அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காமெடி கூட நல்லா பயங்கரமாக இருக்குது. ஹிட்டு தான் இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஹிட்டு தான் இருக்குது ஜி. நம்ம இப்போ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் இது நல்லா இருக்குது, ஃபுல் ஃபன்னு தான் படம், ஃபுல்லாக ஃபன்னு தான். நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். யா, இட்ஸ் வாஸ் ரியலி குட். நல்லா இருந்தது பிரதர், கதை நல்லா, ஸ்டோரிலாம் சூப்பராக போயிருக்கு. நல்லா ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க, இவங்க வேறு மேலே வந்துடுவாங்க. நல்லா இருந்தது பிரதர், சூப்பராக இருந்தது. ஹிட்டு தான், ஹிட்டு தான். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, உள்ளே பார்த்தாலே நல்லா தெரியும், நல்லா ஃபன்னாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் இல்லை, கடைசியில் சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முடிக்கலன்னா ஒரு இதுவாக இருந்திருக்கும், பட்டு நல்ல படம், நல்லா ஓடும். இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட்டு ஒர்த்து, வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ, விஷயம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பிளாக் போஸ்டர் ஆகும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. நல்லா ஹிட், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக இருக்குது அதான். ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். மே இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சிங்கிள்ஸ் கொண்டாடலாம் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து கமிட்டட் கொண்டாடலாம், கிளைமேக்ஸ் எல்லாருமே கொண்டாடலாம். அப்படியே மெய் சிலுக்குது படம், செமையாக இருக்குது ப்ரோ. பிளாக் பஸ்டர் ரெட்டு ப்ரோ, பிளாக் பஸ்டர் ரெட்டு ப்ரோ. ப்ரோ லவ் தான், லவ் தான் படமே, அதனால தான். ஐயோ சிலுக்குது உடம்புலாம், செமையாக இருக்குது ப்ரோ படம். வேற லெவல் ப்ரோ, ஆனால் சரியான ஒர்த்து ப்ரோ. சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு. நீ லவ் எப்படி இருக்கோ அப்படியே சொல்கிறாங்க, சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. வேற மாதிரி என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் எப்படினு அப்படியே தெளிவாக எடுத்து காட்டுறாங்க ப்ரோ. அதான் சம படம், சம ஹிட்டு. ஹிட் ஆகலான்னு என்னன்னு கேளுங்க. ஃபைனல் டச் அழுவு வச்சுட்டாங்க ப்ரோ, ஒன்றுமே இல்லை. கண்ண கண்ணீர் வரல என்னன்னு கேளுங்க. எந்த படம்? லவ் டுடே தான் வேற லெவல் இருந்துச்சு படம். ஃபோன் எக்ஸ்டேஞ்ச் பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. க்யூட்டாக பண்ணியிருந்தார் பிரதீப், செமையாக இருந்துச்சு. என்ன புரியல? ஒரே லெவலாக தான் போயிட்டு இருக்கு. அந்த இந்துவே இல்லை, என்னடா இது டவுன் ஆயிடுச்சு, அப்பாயிச்சு, எதுவும் இல்லை, எல்லாமே ஒரே லெவலாக போயிடுச்சு. ஸ்டார்டிங் நாங்கள் எவ்வளோ அந்த ஒரு கியூரியசிட்டி இருந்தோம், அதான் எண்டு வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, வேற லெவலில் போச்சு. அப்படிலாம் இல்லை, அதோட அதோட வேற லெவலில் இருந்துச்சு, அவ்வளோதான். செம்ம ஹிட்டு, 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 ஹிட்டு. நானே நூனா வந்து பார்ப்பேன். படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ஹிட்டு தான், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்து, ஸோ அதனால ஹிட் தான் ஆகும் கண்டிப்பாக. இல்லை நல்லாவே பண்ணியிருந்தாரு பிரதீப், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை. அவர் ஏற்கனவே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. எமோஷனலாக இருந்தது, ரெண்டு ஒரு சைடு மட்டுமே தப்பு சொல்லாமல் ரெண்டு சைடுமே சொல்லியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஓவரால் சூப்பராக இருந்தது படம், எல்லாருமே பார்க்கலாம்.